ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஃப்பில் எப்படி கிளைம் பார்க்குறது, அதாவது கிளைம் ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்து பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் இப்போ பிஎஃப் கிளைம் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, பணம் வந்துருச்சிங்களா, பேங்க்கு கிரெடிட் ஆயிடுச்சா, இல்லை 3 days வருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பிஎஃப்ல கிளைம் ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு யூஏ நம்பரும் பாஸ்வேர்டும் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க. அது இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஓகே, இப்போ எப்படி பார்க்கலான்னு பார்க்கலாம். இப்போ கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் போயிட்டு ஸ்டேட்டை நீங்கள் பிஎஃப் கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாலே போதும். வந்து ஃபஸ்ட்டில் இன்றைக்கி பார்த்தீங்களா, இந்த இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செகண்ட் எது வேணாலும் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் போகும். இதில் கிளிக் ஹியர் கொடுத்துருக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு யூஏ நம்பரும் பாஸ்வேர்டும் போடுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல உங்களோட யூஏ நம்பரும் கீழே வந்து உங்களோட பாஸ்வேர்டு, உங்களோட யூஏனோட பாஸ்வேர்டு என்னவோ அதுவும் போடணும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கணக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு மேக்ஸு. அந்த மேக்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு லாகின் ஆகும். அப்போது லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா செலக்ட் மெம்பர் ஐடின்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்து இந்த ஸ்கோர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே ஓப்பன் ஆகும். நீங்கள் அதில் எது செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கிளைம் பார்க்குறமோ அதை பார்த்துக்கலாம். இப்போ வீ கிளைம் ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா இது வரைக்கும் நம்ம எத்தனை கிளைம்லாம் பண்ணியிருக்கோம், அட்வான்ஸ் போட்டிருக்கோமா, கிளைம் எடுத்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே வரும். இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு உங்களோட கிளைம் போட்டிருக்கீங்க அப்படின்னா பெண்டிங்னாலும் இந்த இடத்துல பெண்டிங்னு சொல்லி காமிச்சிடும். கிளைம் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து ரிஜெக்ட்ன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். எத்தனை நாளுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இல்லை ரிஜெக்ட் அப்படின்னா எதனால் ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசனும் வந்துடும். ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல செட்டில்னு வந்துடும். செட்டில்னு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்னும் வரல அப்படின்னா செட்டில் ஆனால் டேட்டும் அதில் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே கீழே பாருங்கள் செட்டில் ஆன டேட் போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு கிளைம் ஐடின்னு போட்டு ஹஸ் பின் செட்டில்டு பேமெண்ட் சென்ட் வியா நெஃப்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா, அந்த டேட்டை போட்டிருக்காங்க. அந்த டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து செக் பண்ண முடியும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்குது மிஸ்டரியோடைய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட எப்பயுமே இணைஞ்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு கேட்டுகிட்டே இருக்கிற மிஸ்டரியோடைய தமிழ் சேனல். நான் உங்கள் தினேஷ். தேங்க்யூ ஸோ மச்.